நல்லா நடிச்சிருக்காங்க, அதான் ஃபேமிலியாக யூனைட்டாக இருக்கணும். நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு ஆர்த்திஷர் கடைசரிங்க, துவதி மேடம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸு இருக்குது ரெண்டு சாங்ஸ் மாதிரி தான், பட் கதை ஓரியன்டல் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல டெஸ்ட் வச்சுருக்காரு. இல்லை இதில் தம்பியோட கேரக்டர் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரை கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து படம் பார்க்கலாம். இல்லை 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 இல்லை, படம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஃபுல் சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கு, கடைசியில் ரிலீவ் ஆகுது சொல்ல முடியாது. எல்லாம் நானே சொல்லிட்டு அப்படி எல்லாமே படம் பாருங்க. ஆ படம் ஓகே ப்ரோ, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீட் அப் பண்ணியிருக்காங்க. அண்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து கிளைமேக்ஸில் தான் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது, அது பயங்கரமான ட்விஸ்ட்டு, மற்றெல்லாம் ட்விஸ்ட்லாம் கண்டுபிடிக்க முடியுது இதுதான் நடக்க போகுதுன்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் வந்து கார்த்தியோட லைஃப் ஸ்டைல் காமிச்சிட்டு அவர் அந்த ஜானருக்குள்ளே போகணும்ல, அதுக்காக கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும், அதுதான் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அந்த கேரக்டர் அந்த இடத்துல மட்டும் ஏதாவது கொஞ்சம் என்கேஜிங் ஃபேக்டர் வச்சுருந்தாருனா கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நம்மளுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்ச பாபநாசம் டேரக்டர்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபேக்டருக்கோசரம் பார்ப்போம். ப்ளஸ் ஜோதிகா கார்த்தி காம்போ அவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்காரு அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஆனால் படத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீனி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை. ஆக்சுவலாக ஒரு ஹாஃப் அன் அவரில் தான், லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்குது, அதை தவிர மற்றதெல்லாம் ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல ஃபுல்லாக மீன்ஸ் இது என்ன சொல்கிற, ஒரு சாங் வைப்போம், ஒரு ஃபைட் வைப்போம், ஒரு நாலு ஃபைட்டு, ஒரு சாங்கு, அப்படி மாற்றி மாற்றி பண்ண மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பொறுமையை சோதிக்குது ரொம்ப. மெசேஜ்லாம் இல்லை ஜி. ஆ, அவர் சமயம் நடிச்சிருக்காரு, அது வழக்கம் போல தான் ஜி, சீசன்ட் ஆக்டர். ஆ, நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது, பட் ஆனால் வந்து ரொம்ப ஸ்லோ படம், ரொம்ப ரொம்ப ஸ்லோ. தேங்க்ஸ் தேங்க்ஸ். இது வரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு.